அந்த க்ரீம்ஸு மேக்கப்பு அதெல்லாம் தெரியாத ஒருத்தி மேக்கப் போடுறதை நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஒரு கொடுமை. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அக்கா பாப்பாங்களுக்கு பாத்தீங்கன்னா காது குத்த போறோம். சோ அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ரெடி ஆக போறேன். சோ அந்த ஒரு கிளிப் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. எப்படி வந்து ஃபங்க்ஷன் வந்து போச்சு அப்படின்றதுமே இதுல வந்து கவர் பண்ணிருக்கேன். கோவில்ல தான் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறோம். சோ இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னலா வந்து சாரி தான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி சாரி எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை ப்ரீப்ளீட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் மேக்கப் எல்லாம் வந்து பண்ணிட்டு நம்ம வந்து ரெடி ஆகி வந்து போக போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்ன வ்ளாக்ஸ் போடறோம் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் வரும். சோ நீங்க எந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஈஸியா இருக்கும் ஸோ மேக்கப்னா நான் வந்து ரொம்ப அப்படியே எப்பெல்லாம் வந்துட்டு நிறைய எல்லாரும் போடுறோமே இந்த சன்ஸ்கிரீனு அது லொட்டு லொசுக்கெல்லாம் வந்து போடவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு சிம்பிள் மேக்கப் இருக்குது. ஸோ அந்த லுக் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப க்ரீம்ஸ் வந்துட்டு என் மூஞ்சில் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால நான் ஒன்றையும் ஒன்று தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன். சம்மரில் சும்மாவே வந்து லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ வாஸ்லின் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை லிப் பாம் அந்த மாதிரி ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணுங்க. இதில் நான் கொஞ்சம் வந்து வேஸ்லினா எப்போவுமே அந்த அப்ளை பண்ணிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் க்ளோவியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ அப்படியே நல்லா வந்து ஸ்மஜ் பண்ணிடுறேன். நான் வந்து மிரரில் பார்த்துட்டு வரேன். எனக்கு அப்போ தான் அதான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாக்மேலேருந்து பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ரெண்டு தான் நான் வந்து ஃபேஸ்க்கு எப்போவுமே வந்து போடுவேன். இதுவே எனக்கு ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எதனாலன்னு தெரியல. இந்த இது தவிர்த்து நான் வேறு எந்த க்ரீமுமே என்னோட ஃபேஸில் வந்து எப்போவுமே வந்து அப்ளை பண்ண மாட்டேன். மேக்கப்னா எனக்கு இது மட்டும் தான் தெரியும். தெரியும் ஒன்று, அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு வேறு எதாவது போட்டால் செட் ஆகுமா அப்படின்ற பயத்தில் எதுவுமே வந்து போடவே மாட்டேன். ஸோ இது வரைக்கும் போட்டதும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம வந்து ஐ மேக்கப் வந்து போயிடுவோம். ஐப்ரோஸ்மே நான் எப்போவுமே வந்து த்ரெட்டிங்லாம் வந்து பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் தான் வந்து பண்ணுவேன். ஃபங்க்ஷன்னா யாருக்காச்சும் ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு வந்து மேரேஜு, அப்புறம் எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த டைமில் மட்டும்தான் பண்ணுவேன். இது வரைக்கும் ஒரு 3 times தான் வந்து பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையிலே. ஸோ அந்தளவுக்கு ஒரு அந்த க்ரீம்ஸு மேக்கப்பு அதெல்லாம் தெரியாத ஒருத்தி மேக்கப் போடுறதை நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஒரு கொடுமை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். காஜல் வைக்காமல் எனக்கு எப்போவுமே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து காஜல் வைக்காமல் லைனர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ஸ் எல்லாமே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வந்துட்டு நம்ம வந்து ஆஃபர்ஸில் இருக்கிறது, அப்புறம் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு 699 டிஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிவ்யூஸ் மாதிரி வந்து எடுத்து நானுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு ஒரு ஷார்ட்டில் எல்லாமே வேர் பண்ணி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, எப்படி வந்து குவாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ரோபா ஷாப், பாண்டியன் பேங்கிள்ஸில் இருக்க ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அண்ட் வந்து நிறைய இன்ஸ்டா பேஜ்லாம் ரொம்ப வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது, என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நீங்கள் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி போய் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அங்கே தான் நான் அந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி, நான் வந்து எப்போவுமே வந்து ட்ரஸ்டடான பேஜை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஷாப் பண்ணி, ஸோ உங்களோட ஷாப்பிங்கை நீங்கள் வந்து சூப்பராக வந்து நடத்தலாம். மறக்காமல் வந்துட்டு கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்னோட பேஜ் தான், நான் அங்கே தான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உடனே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் கைஸ், நம்ம இப்போ வந்து ப்ரீப்ளேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இன்னைக்கு நான் கட்ட போகிற சாரி. ஸோ ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர், இதோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சாரீ தான் வந்துட்டு எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வாங்கி கொடுத்த சாரீ. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதை வந்து ப்ரீப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீப்ளேட்க்கே நான் வந்துட்டு இப்படி தான் வந்து இருக்கேன்னா உடவை கட்டதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்ட ஆரம்பித்தேன். நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த யூடியூப்லாம் வந்து பார்த்து தான் வந்து கட்டுறதுக்கே வந்து கற்றுட்டு இருந்திருப்போம் நிறைய பேர். ஸோ அந்த அந்த லிஸ்ட்டில் நானுமே வந்து வருவேன். ஸோ இப்போ ஓரளவு வந்து நான் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
இதுவே என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கும்போது இன்னும் சூப்பராக வந்து கட்டிடுவோம் ரெண்டு பேருமே சேர்ந்து. ஸோ நான் இப்படி வந்து பிடிச்சிருக்கேன், அவங்க வந்துட்டு கீழே இந்த மடிப்புலாம் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ போயிட்டு பிளவுஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்கர்ட் எல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பர்ஃபெக்டாக வந்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ எஸ் கைஸ், பிளவுஸ் பார்த்தீங்களா, ஆரி ஒர்க், என்னோடய என்கேஜ்மெண்ட் பிளவுஸ். ஸோ அது இதுக்கு வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இதுக்கான பிளவுஸ் நான் இன்னுமே வந்து ஸ்டிச் பண்ணாமே இருந்திருக்கேன். நான் தேடி இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ என்கேஜ்மெண்ட் பிளவுஸும் இது வந்து மேட்ச் ஆனதுனால அப்படியே இதே வந்து வேர் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட வேண்டியதுதான். இதுக்கு மேட்சாக நான் ஒரு குட்டி ஜிமிக்கி வந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு. இவ்வளோ நம்மளுக்கு ஒர்க் வச்ச சாரினாலையும், ஒர்க் வச்ச சாரியாக இருந்தாலும் சிம்பிளான சாரியாக இருந்தாலுமே சாரி கட்டுறது எப்படி தான் வந்து இருக்குதோ, நம்மளாம் வந்து இதாக ஃப்ரீயாக இருப்போம். இப்போ நல்லாவே இந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி இல்லை, சாரி தான் கட்டி ஆகணும் வீட்டிலலாம் அப்படின்ற மாதிரி. ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டு வைக்கணும், இப்போ தலை வாரணும், கொஞ்சம் வந்து பேங்கிள்ஸ் போடுறேன். ஓகே, சம்பளம் வந்து ஆல் செட். நம்ம இப்போ தலை வாரிட்டு பொட்டு வச்சுட்டு கிளம்ப வேண்டியதா. இன்சைட்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ அந்த லிப்ஸ்டிக் தான் வந்து போட்டு போகிறேன். நம்ம அப்படியே ஃப்ரீயாக ரெடிக்கு விட்டுட்டு போனால் அவ்வளோதான், நான் ஒன்று வந்துருவேன் வெயிலில். ஸோ அதனால் அப்படியே வந்து பின்னி போட்டுருவோம். இனிமேல் நம்மளும் வந்து அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லார் மாதிரியும் நம்ம வந்து நிறைய வந்து கம்மல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டு நம்ம சூப்பராக வந்து அழகு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அது ஓகே தான் அவளுக்கு, கம்மல் இப்போ காது குத்த போகிறது அவளுக்கு சூப்பரான விஷயந்தான். பட் வந்துட்டு அவளுக்கு வலி வந்து பெயின் வந்து தாங்கவே முடியல. இப்போ எல்லாமே வந்து ஓகே ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோ போகிற டைமில் அவளுக்கு சூப்பராகவே அவள் வந்துட்டு காதெல்லாம் வந்து அவளுக்கு நல்லா ஆகிடுச்சு. குட்டி பையனுக்கும் வந்து காது நல்லாவே சூப்பராகவே காஞ்சிடுச்சு. அவனுக்கு தான் ரொம்ப அப்படி பெயினாக இருந்துச்சு. அவன் சின்ன குட்டி பையன்றதுனால அவனுக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை. நிறைய பேர் ஆட்கள் வந்து சேர்ந்தாலே அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவன் செம்மையாக வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஊர்லேருந்தும் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இந்த சீர் வைக்கிறது, அப்புறம் வந்து நகை செய்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்களோட தரப்பில் வந்து எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான்
கொஞ்ச நேரம் முடிச்சிருக்கேன் சீனே. ஆ அதான்